நேயர்களுக்கு வணக்கம். நேற்று வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் ஐம்பேரும் விழா ஒன்று நடத்தினாங்க. இந்த விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்துச்சு. இந்த விழாவில் அன்பில் மகேஷ் அவர்கள், முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பங்கேற்றிருந்தாங்க. இந்த விழாவில் 5 திட்டங்களை வந்து நிறைவேற்றினாங்க. ஒன்று 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து 100% தேர்ச்சி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பரிசு வழங்கினாங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறையை வந்து உருவாக்குற திட்டத்தையும் வந்து ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு விளையாட்டுகள்ல அதிக பதக்கங்கள் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவும் நடைபெற்றுச்சு. இதை தொடர்ந்து முக ஸ்டாலின் பேசுகையில் வந்து ஏற்கனவே வந்து பள்ளி கல்வியை ஊக்குவிக்கும் விதமா வந்து தமிழக அரசு வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டு வந்துச்சு. இதில் மிக முக்கிய திட்டமாக பார்க்கப்பட்டு வந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருந்தாரு. அந்த திட்டம் இப்பொழுது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இதற்கு அடுத்து வந்து பெண் பிள்ளைகள் வந்து இடைநிற்றலை தடுக்கும் வகையா உயர்கல்வி செல்லும் மாணவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டமும் வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து இப்பொழுது வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. குடும்ப சுமை காரணமாக உயர்கல்வி தொடர்வதை நிறுத்தும் மாணவர்களுக்காக தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து பள்ளி கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக வந்து தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற பல்வேறு திட்டத்தின் மூலமா இன்னும் அரசு பள்ளிகளில் நிறைய மாணவர்களை சேர்க்க வந்து பெற்றோர்கள் முன் வருவார்களா? பள்ளி இடைநிற்றல் வந்து தடுக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.